ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நித்திய ஜீவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39. உலகில் அதிகமாக மொழியாக்கம் செய்யப்பட்ட புஸ்தங்களில் முதன்மை இடத்தை பெறுவது பரிசுத்த வேதாகமம். அநேக மொழிகளில் இந்த பரிசுத்த வேதாகமம் கிடைக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் அநேக ஆதாரங்களை கொண்டது. அறிவியல் உலகிலும் நவீன தொழில்நுட்ப காலகட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவீன காலத்திலும் பரிசுத்த வேதாகமம் உண்மை என்று நிரூபிக்கின்றது. பரிசுத்த வேதாகமம் பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் அநேகர் சொல்லி அழிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை. ஏனெனில் இது கர்த்தருடைய வார்த்தை. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த படைக்கப்பட்ட விதத்தை அறிவிக்கின்றது. தேவன் இந்த உலகத்தை 6 நாளில் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்றும் வாரத்திற்கு 7 நாட்கள் என்றும் உறுதிப்படுத்துகிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்தாளர் ஆதி தேவன்தாமே. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படுகிறது. தீய குணம் மாற்றப்படுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வல்லமை இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறவர்கள் அதன்படி செய்யும்போது நித்திய ஜீவனிற்குரிய நம்பிக்கையை தருகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39. ஜெபிக்கும்போது அவருடைய சித்தத்தை அறிவது போல அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தை அறிகிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. சங்கீதம் 19:7-8. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசிப்போம், வாசிப்போம், தியானிப்போம், வாழ்க்கையில் அப்பியாசிப்போம். அவரின் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.